ஸோ ஹாய் கைஸ் நான் உங்களுக்கு இதுலேருந்து பாணி ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த தியானம் இரு தியானம் வருன்னு ஆவும் எதை கேட்டாலும் தியானம் வரு தியானம் வருன்னே சொல்லிகிட்டே இருக்காங்களே மனசு அமைதிப்படுதுன்னு சொல்லிட்டே இருந்தேன் அய்யோ அது கேட்குறதே எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆட்களில் உண்டு இல்லையா இந்த தியானம் இருப்பது வந்து உண்மையாலுமே ஏதாவது அறிவியல் ரீதியாக இது வந்து நிரூபிக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் அந்த கேள்வி கேட்பது உண்டு இல்லையா ஆம் நிரூபிக்கப்பட்டிருக்கு இந்த தியானம் இருப்பது மூலமாக அதாவது தியானத்தினுடைய நோக்கமே என்ன மன அமைதி பெறுவது ஸோ இந்த மன அமைதி கொள்வது மூலமாக நமக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் எந்த மாதிரியான மாறுதல்கள்லாம் அப்படி வருது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நமக்கு வந்து அறிவியல் ரீதியாக நமக்கு வந்து ப்ரூவ் பண்ணி கையில் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ ஏதோ நான் வந்து ஒரு இன்டர்நெட் டேட்டாவை உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இதில் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் தனிப்பட்டு நானும் அனுபவப்பட்டு பார்த்துருக்கேன் அனுபவப்பட்டவர்களையும் நேரிலையும் நான் பார்த்துருக்கேன் சரிங்களா ஸோ அதனால் இது வந்து வெறுமனே ஒரு இதை சயின்ஸ் புக்கு மாதிரி இல்லாமல் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுலையும் வந்து இது பொருந்தி வருகிறது அதனால் தாராளமாக இதை நம்பலாம் தியானம் அப்படிங்கிறது இருக்கலாம் மன அமைதி அப்படிங்கிறத பெறலாம் இதனால் நம்மளுடைய உடல்நிலையும் மனோ நிலையும் பெருவாரியான மாறுதல் அப்படிங்கிறதுக்கு உட்படும் சரிங்களா யாரும் ஜாமியாராக போகணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு காசு மனத்தை சம்பாரித்து பொண்டாட்டி பொருளோடய சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா அதுக்காகவே இது பெரிய உதவியாக இருக்கும் சரி இப்போ நான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா சொல்லிட்டே வரேன் ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு கீழேயும் நிறையா சயின்டிஃபிக்கல் பேப்பர்ஸ் அந்த டேட்டாஸ் எல்லாமே இருக்கு அத்தனையும் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் நான் மணிக்கணக்காக பேசணும் அது உங்களுக்கும் போர் அடிக்கும் அதனால் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன் நான் பாயிண்ட்ஸை மட்டும் சொல்லிடுறேன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு அந்த டேட்டா வேணும் பேப்பர்ஸ் வேணும்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி லிங்க்குள்ளே போய் நீங்கள் தாராளமாக ஒவ்வொன்றா பொறுமையாக படித்து பார்த்துக்கலாம் யா ஃபைன் ஸோ தியானம் இருக்கிறது மூலமாக இல்லை மன அமைதி பெறுவது மூலமாக ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று கோ தான் இதனால் நமக்கு என்ன பயன் முதல் பயன் அழுத்தம் அப்படிங்கிறது நம்ம இருந்து போயிடுது ரிடக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸு சரிங்களா ஸோ ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதை காட்டிலும் சரியாக இந்த தியானம் அப்படிங்கிறத கை கொண்டு சரியாக அதை பயணிக்க ப பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு அழுத்தம் மன அழுத்தமோ இல்லை மனவேதனைகளோ இது எதுவுமே இருக்காது உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் சரி இந்த அழுத்தம் அப்படிங்கிறது வந்து அவர்கள்ட்டேருந்து நூறு சதவீதம் குறைஞ்சி போயிடும் நூறு சதவீதம் இல்லாமையே போயிடும் எதிர்காலத்தில் அது வரவும் செய்யாது எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் உடல் அளவுலேயும் மனதளவுலையும் எதிர்கொண்டு அதை ப்ராசஸ் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இலகுவாக அவர்களால் செய்ய முடியிற அளவுக்கு அவங்க ஒரு ஒரு திறனை வந்து அவர்களினால் வளர்த்திக்க முடியும் சரிங்க நான் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன் நீங்கள் சொல்கிறது கேட்டேன் நான் போய் நானும் ஒரு நாலு நாள் தியானத்தில் உட்காந்தேன் ஒன்றும் நடக்கலையே நீங்கள் முப்பது வருஷமாக உங்களுடைய மனதையும் உடலையும் கெடுத்து வச்சுருப்பீங்க நாலு நாள் எப்படி மேஜி அது என்ன மேஜிக்கா இல்லை அது அதுக்குன்னு ஒரு கால அவகாசம் அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் பிறந்தோடனே என்ன ஸ்ட்ரெஸ்ஸோட பிறந்தீங்க இல்லை அப்போ கொஞ்சம் வாழ்க்கை அப்படி போச்சு அப்புறம் அங்கேருந்து இப்படி வாழ்க்கையில் மாறுதல் வந்தது அதுலேருந்து ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே போயிருந்துருக்கும் அப்போ பத்து வருஷம் இருபது வருஷம் உங்களை மாற்றுறதுக்கு அந்த ஒரு டைம் ஆகிருக்கு நீங்கள் இன்றைக்கி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நாளில் அப்படி ஒரு நொடியிலெல்லாம் நீங்கள் மாறல ஒரு கால அவகாசத்தின் பேரில் தான் நீங்கள் மாறி இருக்கீங்க அப்போ அதை திருப்பி ரிவர்ஸ் ஆகணும் நீங்கள் மனசு அமைதியான ஒரு நிலைமைக்கு போனோம் அப்போ அதுக்குன்னு உங்கள் கால அளவுங்கிறது ஒன்று பிடிக்குமில்ல எவ்வளவு கால அளவு அது உங்களுடைய மன வைராக்கியத்தை பொறுத்தும் எந்தளவுக்கு அமைதியாக நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனோநிலையில் இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து பட் கண்டிப்பாக மாறும் நான் மாறிய ஆட்கள் பார்த்துருக்கேன் நான் திரும்ப திரும்ப தான் சொல்கிறேன் இது என்னுடைய அனுபவத்திலையும் சரி என் கூட பழகியவர்களுடைய அனுபவத்துலேயும் சரி இது எல்லாமே நான் வந்து பார்த்துருக்கேன் அப்போது இந்த அழுத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களும் சூழ்நிலையும் அளவுக்கு ஒரு ஆத்மார்த்தமாக உங்களால் அது வந்து உணர முடியும் அங்கே அந்த ஒரு ஹாப்பினஸோட உங்களால் இருக்க முடியும் இல்லை கண்டிப்பாக இந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நடக்கும் ஆங்ஸைட்டி படபடப்பு தானே ஆங்ஸைட்டி ஸோ அழுத்தமே குறைஞ்சி வச்சு அப்புறம் இங்கே போய் படபடப்பு வரப்போகுது அந்த ஒரு ஒரு காரியம் நடக்குது என்னோடய பாசை போய் பார்க்க போகிறோம் ஐயோ இவங்க என்ன சொல்லுவாங்களோ கடக்கடை கடக்குன்னு நான்டுவான் அங்கே போனால் அவர் ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டார் அது முடிச்சிட்டேப்பா சார் முடிச்சிட்டேன் சார் ஆ சரிப்பா அவ்வளோதான் அங்கே ஒன்றுமே நடந்திருக்காது ஆனால் இவங்க பிபி ரெய்ஸ் ஆகிருக்கும் ஏதோ இது இமயமலை ஏறிட்டு வந்திருக்கும் பிபி அவசியமே இல்லை அப்போ அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எதுவும் நமக்கு பெருசாக அந்த ஆங்ஸைட்டி படபடப்பு எது எது நமக்கு உதவி செய்யுது தியானம் கண்டிப்பாக உதவி செய்யும் பிகாஸ் எனர்ஜி ஃப்ளோ உடம்பு முழுக்க சீராக நடக்குங்க வேறு ஒன்றும் இல்லைங்க நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த பிராணி கீழே போனீங்கன்னா இதெல்லாம் புரியுங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது நம்மளுடைய சக்கரங்களில் எனர்ஜி பிளாக்கேஜஸ் இருக்குங்க இந்த எனர்ஜி வந்து மேலையும் கீழே சரியாக போயிட்டு வரணுங்க இது போயிட்டு வர்றதுக்கு தியானம் பெருவாரியான உதவி செய்யுங்க இருக்கக்கூடிய பிளாக்கேஜஸ் எல்லாத்தையும் இந்த தியானம் நீக்கிறோம் சரிங்களா அந்த டிவைன் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த இறைத்தன்மை நம்மளுடைய உடலுக்குள்ளே வந்து வெளியே போகிறதுக்கு அந்த அந்த ஒரு இது ஒரு ஹைவே ரூட்டு மாதிரி அந்த ரூட்டு கிளியராக இருக்கும் ரோட் பிளாக்கே இருக்காது ரோட் பிளாக் இருந்ததுனாலும் அந்த எனர்ஜி மேனிக்கு போய் நம்மளை கண்டமேனிக்கு வேலை செய்ய வச்சுருது தான் அப்போ தியானம் இருக்கும்போது இந்த ரோட்வே கிளியர் ஆயிடுது இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் இதெல்லாம் கண்ணு கண்மனு தெரியாமல் ஓழிப்பிடும் அவள் வந்து என்ன சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக ஈஸியாக பீஸ்ஃபுல்லாக போயிடும் காரணம் என்ன அங்கே வந்து அந்த எனர்ஜி ஃப்ளோ அப்படிங்கிறது சீராக நடக்குது இதெல்லாம் தான் லாஜிக் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா அடுத்தது இமோஷ்னல் ஹெல்த் படபடப்பும் இல்லை அழுத்தமும் இல்லை விரக்தியும் இல்லை வேதனையும் இல்லை துக்கமும் இல்லை எல்லாம் சீராகி போச்சு இப்போ இமோஷ்னல் ஹெல்த் எப்படி இருக்கும் உங்களுடைய மனோ நிலை எப்படி இருக்கும் ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஒரு திட ஒரு மனோ நிலை தான் இருக்கும் வீட்டுக்கு வந்தோன்னே வீட்டுக்காரம்மா ஏதாவது சொல்லுதா இல்லை வீட்டுக்கு வந்ததும் இல்லாமல் வீட்டுக்காரர் நம்மளும் ஏதாவது ஒன்று சொல்கிறாரா பரவாயில்ல அவர் ஏதோ பாவம் ஏதோ கஷ்டத்தில் வந்திருப்பார் இல்லை அந்த அம்மா ஏதோ கஷ்டத்துக்கு காலையிலேருந்து என்ன மண்டையில் போட்டு ஊட்டிகிட்டு இருக்கிறாங்களோ என்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லணுங்கிற கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் பட் அவங்களுக்கு பொறுமை இல்லை டக்குன்னு அந்த அவுட் போஸ்ட் ஆனால் தான் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் இருக்கும் போல் எந்த அளவுக்கு ஏற்றுக்கக்கூடிய மனோ நிலை அப்படிங்கிற நம்மகிட்ட வருதுன்னு பாருங்கள் அப்போ நம்ம அடுத்தவர்களுடைய நிலையிலிருந்து யோசித்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிற நமக்கு வந்து வளர்ந்து வந்துடும் இது எவ்வளோ பெரிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு விஷயம் இல்லை அப்போ இதில் நம்ம பழக்கப்படும் பொழுது நம்மளுடைய இந்த அனாகர சக்கரம் இது இது விழிப்படைஞ்சிருச்சுன்னு வச்சிங்களேன் அந்த இது லவ் சென்டர் இந்த லவ்ங்கிறது வந்து இந்த ஆணும் பெண்ணு பார்க்குற லவ் கிடையாது இது டிவைன் லவ் எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை அன்பு கருணை தாயுள்ளம் அப்படிங்கிறது வந்து விரிவடைஞ்சிரும் உங்களுக்கு யார் மேலேயுமே கோபம் வராது அப்போ இப்படி ஒரு அமைதியான ஒரு மனநிலை இருக்கும் பொழுது உங்களுடைய உடலும் உங்களுடைய மனசு எப்படி இருக்கும் அப்படி சும்மா எப்போது இளம் கால மாதிரி என்றும் பதினாறு மார்க்கண்டை நாட்டு இருப்பீங்க நீங்கள் ஸோ இமோஷனல் ஹெல்த் இது ரொம்ப முக்கியம் இல்லை ஸோ இது வந்து தியானத்தினால நமக்கு கைகூடி கிடைக்கிது செல்ஃப் அவேர்னஸ் நான் யார் அப்படிங்கிறது உணர்ந்துக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிடிப்புகள் அப்படிங்கிறது நமக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கும் இது மேஜிக் மாதிரி நடக்கும் நீங்கள் முயற்சியெல்லாம் பண்ணவே வேண்டாம் தானாகவே நடக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் நான் ஏன் இங்கே வந்தேன் அந்த கேள்வி வர ஆரம்பிக்கும் அப்போ நான் யார் இந்த கேள்விகள் வர ஆரம்பிக்கும் இந்த கேள்வி வர வர விடை அப்படிங்கிற நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் செல்ஃப் அவேர்னஸ் இது வந்து தியானத்தினுடைய மிகப்பெரிய சொல்ல போனால் இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இப்போ இது தானாகவே நடக்க ஆரம்பிக்கும் மேஜிக் மாதிரி இது மேஜிக்கெல்லாம் இல்லை எனர்ஜி ஃப்ளோ சரியாக இருக்குது நம்ம வந்து இந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிறையிலிருந்து அப்படி விடுபடுவதற்குண்டான அந்த ஒரு வழி வழி நோக்கி போயிட்டுருக்கோம் போக போக நம்முடைய க்ரோத் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது இவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை அப்போ இதுக்கு நம்ம இந்த சிறைக்குள்ளே பிடிச்சி வைக்கிறதுக்கு இருக்கக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் மேலே இருக்கக்கூடிய கேள்விகள் நமக்கு ஒவ்வொன்றா வர ஆரம்பிக்கும் அப்போ இந்த கேள்விகளுக்கு விடை தானாக தேட ஆரம்பிப்போம் அப்போ தேடும்போது ஓ அப்போ நாங்கள் இதெல்லாம் வந்து ஒன்றுக்கு இல்லாத இது பற்று அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு அழிஞ்சு போகக்கூடிய ஒரு விஷயத்து மேலே தான் வச்சுக்கிட்டு இருக்கேன்னா அப்போ அழியாத தன்மை இது அப்போ அதை நோக்கி போகிறதுக்கு உண்டான வழி அப்போ செல்ஃப் ஆவரும் அப்போ நான் யார் இப்போ நான் இங்கேருந்து வந்தேன் இது இதெல்லாம் அப்படி விரிவடைஞ்சிட்டே வந்துகிட்டே இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துலேருந்து சரிங்களா இதுக்கு வந்து இது இது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் சராசரி இந்த உலக இன்ப வாழ்க்கையிலேயே இருந்தாலும் சரி அதையே எப்படி சீராக கொண்டு போகணுங்கிறதே உங்களுக்கு ஈஸியாக தெரிய ஆரம்பிக்கும் இதனுடைய ஒரு எக்ஸ்டெண்டட் வேர்ஷன் தான் வந்து இறைத்தன்மையை நோக்கி போகிறது அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ செல்ஃப் அவேர்னஸ் இது வந்து அதிகமாக நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும் நம்மளுடைய கவனச்சிதறல் அப்படிங்கிற நமக்கு குறைஞ்சு போயிடும் உங்களுடைய அட்டென்ஷன் ஸ்பெண்ட் வந்து அதிகமாகும் அப்போது ஒரு விஷயத்துனால கவனமாக இருக்கீங்கன்னா அந்த கவனம் வந்து சிதறாமல் ஒரு போட்டு நிற்கும் காரியம் துரிதமாக நடக்கும் நான் முதல்ல யாயிரம் சொல்லுவார் ஒன்று தான் ஞாபகம் இருக்கும் இந்த தியானம் பண்ணி அமைதியான ஒரு மனநிலையில் இருந்து ஏன்னா அதே என்ன தியானத்தில் எது உட்காடுறோம் மைண்டை வந்து ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுற அட்டென்ஷன் ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறோம் இல்லையா அப்போ இது எவ்வளோ பெரிய பயிர்ச்சு இது சராசரியாக வாழ்க்கையில் அப்படின்னு நம்மளுக்கு பழக்கமாக போயிடும் அப்போ ஒன்று சொன்னாலும் ரிசீவிங் சைடில் நம்ம வந்து பயங்கர அட்டன்டிவாக இருப்போம் அவர் ஆயிரம் சொன்னால் ஆயிரமே நமக்கு ஞாபகம் இருக்கும் அவர் எது சொல்லுலங்கிறது மூலமாக நமக்கு ஞாபகம் ஞாபகம் இருக்கும் ஸோ அட்டென்ஷன் ஸ்பென் இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியம் அதை வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அந்த தியானம் குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா ஸோ அட்டென்ஷன் ஸ்பென் ரொம்பவே அதிகமாகும் இந்த வயதாவது மூலமாக நமக்கு வரக்கூடிய இந்த ஞாபகமின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆல்கைமஸ் டிசீஸ் தானே தெரியல ஸோ அந்த ஞாபகமின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நோய் அதிலிருந்து நம்ம மீண்டு வெளிவருவதற்கு நமக்கு பேருதவியாக இருக்கும் பிகாஸ் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் இல்லை எதுவும் இல்லை அந்த எனர்ஜி ஃப்ளோ சரியாக இருக்குது ப்ளட் ஃப்ளோ சரியாக இருக்குது அந்த செல்ஸ் வந்து பயங்கர எனர்ஜிட்டிக்காக இருக்குது ஆக்சிஜனை வந்து தொடர்ந்து அது வந்து அந்த செல்ஸ் உள்வாங்க கூடிய அந்த ஒரு திடகாத்திரமான ஒரு தன்மையில் இருக்குது அப்படிங்கும்பொழுது மூளை வந்து நூறு வயசு ஆனாலும் அது பத்து வயசு குழந்தையோட மூளை மாதிரி பயங்கர திடகாத்திரமாக சூப்பராக கொதி ரேஸ் குதிரை மாதிரி அதுவாட்டி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த வயதாவது மூலமாக நமக்கு வரக்கூடிய இந்த ஒரு துன்பங்களோ நோய்களோ அதிலிருந்து நம்மளால் எளிமையில் மீண்டு வெளியே வர முடியும் அப்போ இந்த ஒரு திடஹாத்திரமான ஒரு மனுநிலை உடல்நிலை இருக்கும்போது நம்ம இருக்கும்பொழுது நம்மகிட்டிருந்து எப்படிப்பட்ட ஒரு தன்மை அப்படிங்கிறது வெளிப்படும் கருணை அப்படிங்கிறது வெளிப்படும் வன்ஸ் இந்த கருணை அப்படிங்கிறது வெளிப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாலே இங்கே தான் நீங்கள் வந்து அந்த இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியதை போய் கலக்கிறீங்க இந்த கருணை வந்து இந்த ஏசுபிரான்னு சொன்ன மாதிரி ஒன்று ஒரு கணத்தை அறந்து இன்னொரு கணத்துக்கு காமினு சொல்லி அப்படின்னா என்ன உன்னை அடிக்கிறவங்ககிட்டலாம் எல்லாம் போய் இன்னொரு கணத்துக்கு காமிச்சிட்டு அது இல்லை அங்கே புரிஞ்சிக்க வேண்டியது என்னது அப்போது ஒருத்த வந்து நம்மக்கிட்ட தீங்கு செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அதை மன்னிக்க எந்த அளவுக்கு மன்னிக்கக்கூடிய குணம் இருக்குது இப்போ அடித்து ஏ அப்போ சந்தோஷமாக இருக்கு அப்போ இன்னொரு கணத்தில் அடித்தா கூட சந்தோஷமாக இருப்பே அடிச்சுட்டு போயா நீ நல்ல நான் மகிழ்ச்சியாக இருந்தேன்னா சரி அதுதான் உனக்கு திருப்தி கொடுக்குதா சந்தோஷமாக இரு அப்போ அந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த கருணையினுடைய எக்ஸ்டென்ஷன் இருக்கும் சராசரி உலக வாழ்க்கையில் வாழ்ந்து நீங்கள் அவ்வளோ தூரம் போகணுன்னு அவசியம் கிடையாது எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன் அப்போ அந்த கருணை உள்ளம் அப்படிங்கிறது அப்போ ஒருத்தன் இல்லைன்னு கேட்குறானா நம்மால் இயன்ற உதவியை அவர்களுக்கு மனம் கோணாமல் அவர்களுக்கு வந்து செஞ்சு கொடுப்போம் யாருமே உங்களை தடுக்கவே முடியாது பிகாஸ் அந்த கருணையினுடைய அந்த அந்த அந்தளவுக்கு இருக்கும் இறைவன் வந்து இறைவனுடைய ஒரு ஒரு டூல் மாதிரி நீங்கள் ஆயிடுவீங்க எல்லா இடத்துலையும் சாமி முன்னாடி வர முடியாது அதுக்கு தான் நம்ம இருக்கும் அப்போ நம்ம அந்த ஒரு கருவியாக நம்ம வந்து இந்த இடத்துல செயல்பட ஆரம்பிச்சிடுவோம் அது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அடுத்து அவன் சந்தோஷப்படுறான் இருந்து வாங்கி தான் அவங்க வந்து இருக்காங்கன்னு இல்லை நமக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு பத்து ரூபா நாளாக அவங்க கோட்டை ஒன்றும் கட்டிட போகிறதில்ல ஆனால் அந்த நொடி உங்கள் நாள் இயன்றதை நீங்கள் கொடுத்தீங்க பாருங்கள் ஸோ அதுதான் அந்த ஒரு கருணை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது விரிவடையும் ரைட் அடுத்தது நமக்கு ஏதாவது அடிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த வேண்டாத பழக்க வழக்கங்கள்லேருந்து நம்ம வந்து விடுபட்டு வெளியே வர்றது பிகாஸ் மென்டலாக அவன் ஸ்டேபிள் ஆகிட்டான் எது சரி எது தவறி அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுது இப்போ ஒன்று விட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு திடாத்திரமாக அந்த ஒரு உணவு நிலை வேலை செய்ய ஆரம்பிக்கும் எளிமையில் அதிலேருந்து வெளியே வந்துடுவோம் ஸோ அந்த அடிக்ஷன்ஸ்லேருந்து வெளியே வரதுக்கெல்லாம் இந்த தியானம் அப்படிங்கிறது ஒரு நிலை மனம் அமைதியான ஒரு பாட்டோடு இருக்கிறது அப்படிங்கிறது பேருதவியாக இருக்கக்கூடிய விஷயம் தூக்கமின்மை அப்படிங்கிறது ஈஸியாக நம்மளால் டிஃபீட் பண்ணிட முடியுங்க பிகாஸ் எனர்ஜி ஃப்ளோ வந்து நமக்கு சரியில்லை அப்படிங்கிறதுனால தான் தூக்கமின்மை அப்படிங்கிறது வருது இன்சாமன்யா அப்படின்னு எல்லாமே இந்த தியானம் இருக்கும் பொழுது மனது அமைதியாக இருக்கும் நான் ஒரு சில நாளில் எனக்கு ஒரு தாதி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணி ஒன்று தூக்கமே வராது மண்டை அனாவசியமாக கண்ட கருமத்தில் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் ஒன்றும் பண்ண மாட்டேன் பெஸாமே எந்திரிச்சு உட்காந்துட்டு பெசம் அமைதியே அப்படியே உட்காருவேன் நமக்கு நல்லா தெரியும் அப்படியே ஒரு கணம் ஒரு 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 இது வந்து நம்ம ஒரு எனர்ஜி அப்படியே நம்மளை விட்டு வெளியே போகிறது அப்படியே தெரியும் ஒரு ஒட்வி ஒரு ஒரு பாரம் அப்படியே குறையும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அப்படியே உட்காரும் அப்படியே ஒரு பாரம் குறைஞ்ச அப்படியே இலகுவான மாதிரி இருக்கும் அப்படியே நம்ம அப்படியே ஆயிரும் பெசம் படித்தோன்னே தூங்கிடும் காலையில் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் நிம்மதியாக தூங்கி வந்திருக்கலாம் அனுபவப்பட்டிருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் முயற்சி செஞ்சு பாருங்கள் தூக்கம் வருவது அப்படிங்கிறதுக்கு அடுத்தது வழி வேதனைகளை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இது ஆகட்டும் உடலளவில் ஆகட்டும் அந்த ஒரு எரும் கடிச்சிருச்சு ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் எரும்கடி சுளுக்க எல்லாம் கடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கட்டக்கட்டான்னு வீங்கிறோம் இல்லை ஸ்டாண்டு போடும்போது வண்டியில் போய் ஒரு அட்டி இல்லை அந்த டேபிளில் போய் சுண்டு வரல் மூட்டும் இல்லை நம்ம இன்னும் பண்ணுவோம் குய்யோ முறைன்னு நாலு பூரா பத்து வருஷத்துக்கு பேசுவோம் அதை பற்றியே இந்த தியானம் இருக்கும்பொழுது நம்மளுக்கு அந்த அந்த இமோஷன்ஸ் அந்த ஃபீலிங்ஸ் மேலே ஹோல்டு இருக்கும் நான் கவனத்தை அங்கே வச்சா தானே எனக்கு அங்கே பிரச்சனை அடிச்சிருச்சு வலிக்குது இப்போ என்ன என்ன பண்ணுறது அதுக்கு நழுகிறதுனாலேயே கத்துறதுனாலேயோ அது என்ன தீந்திரவா போகுது அடுத்த போல பார்த்துட்டு போயா போயிட்டே இருப்பாங்க இது நான் அனுபவப்பட்டிருக்கேங்க நான் முயற்சி செஞ்சு பார்த்துருக்கேன் வலிக்குது அதுக்கு என்ன பண்ண இப்போ என்ன பண்ணுறது வலிக்குது இப்ப என்ன பண்ண முடியும் அடுத்தவங்க எனக்கு சிரிப்பா சரியாக போயிடணும்னு சொன்னால் மட்டும் எனக்கு எதாவது ஆகிடு போதா ஒன்றும் இல்லை என் பொழப்பு நான் பார்த்து தான் ஆனோம் அந்த அந்த வழி மேலே கவனத்தை விட்டுருவேன் அடுத்த பழ பார்க்குறதுக்கு போயிடுவேன் வித்தின் ஃபியூ மினிட்ஸுக்குள்ள ஃபியூ செகண்ட்ஸில் அந்த வலியுடைய வேதனையே மறந்தே போயிடும் அந்த இடத்துல அதுக்கப்புறம் வலிக்கவும் செய்யாது முயற்சி செஞ்சு பாருங்கள் சரி ஒன்று ரெண்டு தடவை கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு அந்த நுணுக்கத்தை பிடிச்சிட்டிங்க அந்த அதை பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது ஈஸியாக இருக்கும் ஏன் முயற்சி செஞ்சு பாருங்கள் அந்த வலி வேதனைகள்லேருந்து மீண்டு வெளியே வர்றதுக்கு இது ஒரு பேருதவியாக இருக்கும் ஸோ இதெல்லாம் நல்லபடியாக நடந்ததுன்னா உங்களுடைய ப்ளட் ப்ரெஷர் எப்படி இருக்கும் பிபி ஆப்வியஸ்லி காமாக இருக்கும் பிபியே இருக்காது இருந்தாலும் அது செய்ய போயிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயமாக எது இருக்கும் இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் இந்த தியானம் மனது நீங்கள் ஒரு இடத்துல உட்காரணும் ஆசனம் போடணும் முத்திரை வைக்கணும் அந்தரம் சொல்லணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது எல்லா இடத்துலையும் நீங்கள் இருக்கலாம் ஏன்னா தியானத்தினுடைய நோக்கம் என்ன மன அமைதி பெறுவது அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன் எப்படி நம்மளை டெம்ப் பண்ணாலும் சரி பேசிட்டு போ மனுஷா நான் உள்ள மனு அமைதியாக தான் இருக்கேன் அந்த ஒரு அந்த ஒரு பழக்கத்துங்க நம்ம பழக்கிட்டோம் எல்லாம் பழக்கம் தான் பழகிற வரைக்கும் தான் கஷ்டமாக இருக்கும் அந்த நுணுக்கத்தை பிடிச்சிட்டோன்னா நமக்கு ஈஸியாயிடும் ஸோ இதுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட இடமோ ஒரு தனிப்பட்ட முறையோ ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு பயிற்சி க எதோ தேவை ஒன்றும் கிடையாது எங்கே வேணாலும் இருக்கலாம் எப்போ வேணாலும் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஸோ இவ்வளோ தான் இந்த தியானத்தினுடைய தன்மை அப்போ இத்தனை விஷயங்கள் நமக்கு நன்மை நடக்குது அப்படிங்கும்போது நம்மளுடைய சராசரி வாழ்க்கை பிறந்ததுலேருந்து இருக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய சராசரி வாழ்க்கைக்கு இந்த தியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு பேருதவியாக இருக்குது அப்படிங்கும்பொழுது ஏன் பயிற்சி பண்ண மாட்டீங்க இல்லையா அதை பயிற்சி பண்ணும்பொழுது அதனுடைய அந்த ஒரு சுவையை ருசி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுலேருந்து அதுக்கப்புறம் வெளியே வர மாட்டிங்க அது இன்னும் டெவலப் பண்ணுறது தான் வழி அப்படிங்கிறத பார்ப்பீங்க அதனால் அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அதுக்கு கொடுத்து முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா ஆவியஸ்லி நம்மளுடைய உடலும் மனசு தான் இல்லையா அது நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் பா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் பாடுபடுறோம் இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்குது இதுக்கு பெரிய ஒரு முய கஷ்டப்படணுன்னு அவசியமே இல்லை நீங்கள் ஏதாவது காசு செலவு பண்ணுறீங்களா ஒன்றும் இல்லை கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க மன அமைதியோடு இருக்க போகிறீங்க இவ்வளோ தானே இதுக்கு ஒன்றும் பெரிய மெனக்கெடுறதுக்கு ஒன்றும் இல்லையே உயிர் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைந்து நல்ல ஒரு நிம்மதியான ஒரு மனநிலையும் உடல்நிலையும் பெறுவீர்களா யா ஸோ இதான் இன்னைக்கு உண்டான பதிவு போய் செஞ்சிருக்கோம் இன்ஃபர்மேட்டிவாக வந்திருக்கோம் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு கிவண்டையில் சந்திப்போம் அதுவரையும் திறந்தடைந்தன்கள் நான் உங்களுக்கு நன்றி